ஆவியின் வரங்களை நமக்கு இலவசமாய் தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆற்றலா ஆவியா, ஸ்கில் ஆர் ஸ்பிரிட். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 4:14-21. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய புகழ் சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் நுழைந்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இன்றைய மனப்பாட வசனம் சகரியா 4:6. உணவு ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலேயே ஆகும். Not by might, not by power, but by my spirit. வெறும் புயபலத்தினாலும் அனுபவத்தினாலும் திறமைகளினாலும் தாங்குவோரை நம்பியுமே பெரும்பாலும் இந்நாட்களில் திருப்பணிகள் நடத்தப்படுகின்றன. நம் அனுபவங்கள் நம்மை கரையேற்றி விடும் என்று நாம் நம்பக்கூடாது. இவை அனைத்தும் நம் கண்ணை மறைக்கும் சாத்தானின் ஆயுதங்கள். இவற்றினால் ஊழியங்கள் வெற்றி பெறும் என்று அவசியமில்லை. இயேசு எப்படி ஊழியம் செய்தார் என்று நாம் அடிக்கடி உற்று கவனிப்பது அவசியம். முதலாவது, இயேசு தூயாவியானவரை சார்ந்திருந்தார். மருத்துவனும் சரித்திர ஆசிரியனுமாகிய லூக்கா எழுதியது 10:38. அப்போஸ்தலர் இயேசுவை கடவுள் தூயாவியினாலும் பலத்தினாலும் அபிஷேகம் செய்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அதாவது, இயேசு தமது பலம் வல்லமை அத்தனையும் கலற்றி வைத்துவிட்டு பிதாவிடமிருந்து பெற்ற அளவில்லாத ஆவியின் வல்லமையை அணிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்தார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கடவுளாலேயே ஆகும் என்று பவுல் ரோமர் 9:16 எழுதிய சத்தியம் இதுதான். ஆவியானவர் மீதே கிறிஸ்து முழுவதும் சார்ந்திருந்தார் என்பதற்கு ஜெபத்திற்கு அவர் கொடுத்த முதலிடமே அத்தாட்சி. 40 ஊழியத்திற்கு முன் 40 உபவாசித்து ஜெபித்தார். ஆவியின் பலத்தோடு அவர் வனாந்தரத்திலிருந்து வெளிவந்தார் என்று லூக்கா 4:5 வாசிக்கிறோம். இன்றோ இறையியல் பட்டமானது வனாந்தர அனுபவத்திற்கு பதிலாகிவிட்டது. நாம் அதிகம் சாதிக்காதிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எங்கும் இயேசுவின் புகழ் பரவி பெருங்கூட்டம் அவரை கேட்கவும் அவரால் குணமடையவும் நெருக்கி நின்ற போதும் அவரோ வனாந்திரத்தில் தனியாக சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். உலகை உண்டாக்கியவரை சந்தித்த பின்புதான் உலகை சந்திப்பதை இயேசு வழக்கமாக கொண்டிருந்தார். இயேசு தமது ஊழியத்தை ஜெபத்தில் துவக்கினார், ஜெபத்தால் நடத்தினார், ஜெபத்தில் முடித்தார். அதாவது கெத்செமனையிலும் கொல்கத்தாவிலும்
இன்றும் எபிரேயர் 7:20 படி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். வேறு வகையில் ஊழியம் செய்ய நாம் துணியலாமா? நமது இயலாமையை ஒத்துக்கொள்வதே ஜெபமாகும். லெனார்ட் ரேவென்ஹில் என்ற எழுப்புதல் வீரன் எழுதிய ஒரு சில வரிகளை இங்கு நான் வாசிக்கிறேன். ஜெபிக்கிறவன் கடவுளை நம்புகிறான், ஜெபிக்காதவன் தன்னை நம்புகிறான். போதுமென்று இருக்கிறவன் ஜெபிப்பதில்லை, திருப்தி அடைந்திருக்கிறவன் ஜெபிக்க மாட்டான், சுயநீதிக்காரன் ஜெபிக்க முடியாது. இதை எழுப்புதல் தாமதிப்பது ஏன், Why Revival Tarries என்று இந்த பக்தன் எழுதிய உயரிய நூலிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த நூலை வாசிக்காவிட்டால் எப்படியாவது எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அல்லது ஆங்கிலத்திலே Why Revival Tarries இந்த நூலை கண்டிப்பாக வாங்கி முடிந்தால் முழங்காலில் நின்று அதை வாசியுங்கள். அதை வாசித்தது என்னை தலைகீழாக மாற்றிவிட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேட்டரி டவுன் ஆகிவிட்டால் அந்த கார் வந்து புஷ் மாடல் கார் ஆகிவிடும். அப்படித்தான் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நடைபெறுகின்றன. An hour a day of prayer is only a minimum. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது மிகவும் குறைவுதான். சகோதரன் எசேக்கியா பிரான்சிஸ் மிக அழகாக ஒரு பாடலை பாடினார். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இதுவே நம்முடைய இதய கதறலா இருக்கட்டும். டாக்டர் ஆண்ட்ரூ ரீட் என்று 17th century வசித்த ஒரு பக்தன் எழுதிய ஒரு பாடல் என்னை அதிகமாக கவர்ந்து விட்டது. அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். ஸ்பிரிட் டிவைன், attend our prayers, make a lost world thy home, descend with all the gracious powers, oh come great spirit, come, come as the fire and purge our hearts like sacrificial flame, let our whole soul an offering be to our redeemer's name. உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல எனது ஆவியாலேயே ஆகும். மகாபிரிய தேவனே, தாழ விழுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை என்று உம்முடைய சமூகத்திலே இன்னொரு முறை அறிக்கையிடுகிறோமான. சுயபலத்திலும் திறமையிலும் சாதுரியத்திலும் செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் சார்ந்து ஊழியம் செய்கிற இந்த அக்கிரமத்தை நீர் எங்களுக்கு மன்னியுமான். பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தையே முழுவதுமாக சார்ந்து உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவரீர் அந்த ஆதிகால பழக்கத்திற்கு எங்களை திரும்ப கொண்டு வா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவியானவருக்காக, ஆவியானவரின் அருங்கொடைகளுக்காக, அருள் வரங்களுக்காக, கிருபா வரங்களுக்காக, ஞானத்திற்காக, அறிவிற்காக, அற்புதங்களை செய்கிற சக்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியம் ஜெபத்திலேயே நனைந்து, ஜெபத்தினாலேயே நிறைந்து, ஜெபத்திலேயே முடிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.